நல்ல ஒரு சிந்தனையை கேட்டும் நாம் தொடர்ந்து ஆராதனைக்கு சிந்தனையாக ஒரு சில வசனங்களை வாசிப்போம் எப்ரேரி கெழுதி நிரம்பும் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை வாசிப்போம் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திருளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கியிருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கூமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு இருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கிடவும் நம் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்பொழுது இங்கே ஒரு இந்த அதிகாரத்தை ஒரு நம்பிக்கையின் அதிகாரமாக நாம் இங்கே பார்க்க முடியும் நம் நம்பிக்கை அப்படின்னா என்ன நம்பிக்கை வந்து நம்ம ஒரு காரியத்தை வந்து உறுதியாக உறுதியாக வந்து நம் நம்புறது தான் வந்துட்டு அந்த நம்பிக்கை சொல்லுவோம் உறுதியாக வந்துட்டு அந்த காரியம் வந்து ஒரு உறுதியான எதிர்பார்ப்பு அதை வந்து நம்ம வந்து நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஒன்று குறைந்தர் பதிமூணு பதிமூணில் கூட நம்ம வாசிக்கும்போது அங்கே பார்த்திங்களான்னா விசுவாசம் நம்பிக்கை அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது என்று நம் வாசிக்க முடியும் ஸோ இங்கே பார்க்கும்போது வேதாகமத்தில் வந்து நம்பிக்கை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இரண்டு காரியங்களை வந்து குறிக்கிறது ஒன்று வந்து நம்பிக்கை வைக்கின்ற காரியங்கள் இன்னொன்று நம்பப்படுகின்ற காரியங்கள் ஃபஸ்ட்டு வந்து நம்பிக்கை வைக்கின்ற செயல்களை இரண்டாவது நம்பப்படுகின்ற காரியங்களை வந்து குறிக்கிறது நம்ம இங்கே பார்க்கும்போது இந்த நம்பிக்கை வந்து ஈஸியாக தானாக நம்மளை வந்து நம்மக்கிட்ட நம்மகிட்ட வந்து தானாக வர ஒரு ஒன்று அல்ல அது அது இருந்து வருதுன்னு பார்த்தோமானால் தேவனாலே நமக்கு அந்த நம்பிக்கை வருகிறது விசுவாசிகளுக்கு பொழுது தேவனே விசுவாசிகளுக்கு நம்பிக்கையாக இருக்கிறார் சங்கீதம் முப்பத்தொம்போது ஏழில் கூட நம்ம பார்க்கும்போது அங்கே தாவித சொல்கிறாரு நீரே என் நம்பிக்கை அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே சொல்கிறத நம்ம பார்க்கிறோம் ஸோ ஒரு ஆரோக்கியமான நம்பிக்கை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது காணப்படாதவைகளையும் எதிர்காலத்தை பற்றி உறுதியாக இருக்கக்கூடிய காரியங்களை பார்க்கிறத பார்க்கிறத வந்து ஒரு ஆரோக்கியமான நம்பிக்கை என்று நம்ம சொல்லலாம் நம்ம வந்துட்டு வேதத்தில் பார்க்கும்போது அவிசுவாசிகளுக்கு வந்து அந்த நம்பிக்கையானது இல்லை அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம் இந்த நம்பிக்கையானது நம்ம வேதத்தில் எபேசியர் இரண்டு பன்னெண்டில் வாசிக்கும் போது அங்கே வாசிக்கும்போது அங்கே சொல்லியிருக்கு அவிசுவாசிகள் நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம அங்கே பார்க்க முடியும் அதே மாதிரி ஒன்று பேதர் மூணு பதினஞ்சில் பார்க்கும்போது விசுவாசிகளுக்குள் நம்பிக்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு நம்ம அங்கே காண முடியும் ஸோ நம்ம வந்து நம்பிக்கை அப்படின்றத வந்து பார்த்தீங்களன்னா கருத்தராக இயேசு கிறிஸ்து வந்து அவருடைய வாழ்க்கையை ஃபுல்லாக நம்ம பார்ப்போமானால் அவர் ஒரு எக்ஸாம்பிளாக நம்பிக்கையின் எக்ஸாம்பிளாக அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்க முடியும் இங்கே நம்ம ஒன்றாவது வாசனத்தை பொழுது ஆகையால் வேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓட கடவோம் இங்கே பார்க்கும்போது ஒரு ஓட்டத்தை குறித்து நம்ம இங்கே பார்க்க முடியும் ஸோ நம்ம வந்து ஓட்டப்பந்தயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் நம்ம நேரடியாகவும் பார்த்துருப்போம் இல்லை டிவிலையும் பார்த்துருப்போம் ஒரு ஓட்ட பந்தயம் அப்படின்ட்டு இருக்கும்பொழுது ஒரு ஒரு சில ரூல்ஸ்லாம் இருக்குது அவங்க வந்துட்டு அந்த விசில் பண்ணும்பொழுது தான் நம்ம வந்துட்டு ஓட ஸ்டார்ட் பண்ணணும் அதுக்கு முன்னாடியே நம்ம காலை எடுத்து அந்த லைனை விட்டு தாண்டி வச்சோம்னா என்ன பண்ணுவாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் நமக்கு போட்டிருக்கிற அந்த பாத்து ஸ்ட்ரெயிட் பாத்தில் தான் நம்ம ஓடணும் மாறி ஓடினாலும் என்ன பண்ணிவிடுவாங்க நம்மளை டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க ஸோ நம்ம இங்கே பார்க்கும்போது நம்ம விஸ்வாசிகளை விசுவாசிகளாகிய நாம் என்ன பண்ணணும் நம்ம வந்து விசுவாச ஓட்ட பந்தயத்திலே வேகமும் வேண்டும் வி பொறுமையும் வேண்டும் இங்கே ஓடுகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருப்பாங்க அந்த லெட் செட் கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாப் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க அவங்க முன்னாடியே வச்சாங்களன்னா அவங்க அந்த ரேஸ்லேருந்து என்ன பண்ணுவாங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிவிடுவாங்க ஸோ அவங்க வந்து பொறுமையாக அந்த கிளாப் சவுண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு ஓடுவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த போகிற பாதையை தவறி போகாமல் அந்த நேர் பாதையில் நேரே நோக்கி ஓடணும் அவங்க ஓடினா தான் அவங்க என்ன பண்ண முடியும் அந்த கடைசி எல்லைக்கு போய் முடிக்க முடியும் ஸோ நம்ம இங்கே பார்க்கும்போது ரெண்டு திமுத்தியும் நாலு ஏழை கூட வாசிப்போம் அங்கே பவுல் வந்து திமுத்திக்கு சொல்கிறாங்க ரெண்டு தி நாலு ஏழு நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் இங்கே பொழுது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் ஸோ நம்ம வந்து கருத்தராக ஏசு கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்க்கை அடிச்சோடுகளை பின்பற்றி நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நல்ல போராட்டத்தை வந்து போராடணும் இங்கே நம்ம பார்க்கும்போது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையானது வந்து ஒரு ஓட்டத்தை ஓட்டத்தோடு ஒப்பிடப்படுகிறது நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம அந்த ரேஸில் இருக்கும்போது அந்த ரேஸில் ஒரு செயல்பாடும் இல்லாமல் ஒரே இடத்துல நின்று கொண்டு இருந்தோம்னா என்ன ஆகும் நம்ம அந்த ரேஸை வெற்றியோடு முடிக்க முடியாமல் போயிடும் ஸோ மாதிரி பார்த்தீங்களானா இப்போ ஒரு பனி நிறைந்த தேசத்தில் வந்து நம்ம நடந்து போயிட்டுருக்கோம்னு வச்சுங்களேன் இப்போ அங்கே வந்து நடக்காம ஒரு இடத்துல நின்றுடுறோம் நின்றுட்டோம் நம்ம என்ன ஆகிடுவோம் அநேகர் பார்த்தீங்களான்னா அந்த பனி இதில் வந்துட்டு பிரயாணம் பண்ணி போகும்போது இறந்து போயிடுவாங்க ஸோ நம்ம அங்கே வந்துட்டு நம்மளோட பாடிக்கு வந்து மூமெண்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுத்துட்டே இருந்தால் தான் நம்ம உடம்புல வந்து உஷ்ணம் இருக்கும் ஸோ நம்ம ஒரே இடத்துல நின்றுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை என்ன பண்ண முடியாது நம்மளுக்கு நம்மக்கிட்ட நம்மளோட உயிர் இருக்காது ஸோ அங்கே வந்து நம்ம வந்து ஒரு செயல்பாடு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஸோ இங்கேயும் மாதிரி தான் நம்ம ரேஸில் இருக்கும்போது நம்ம வந்துட்டு எல்லா தெரிஞ்சியும் தெரியாம தெரியாதவர்கள் போல் அப்படியே இருந்தோம்னா நம்ம செயல்பாடு கொடுக்காமல் இருந்தோம்னா அது வந்து ஒரு அர்த்தமுள்ள நம்பிக்கை அப்படின்ற நம்ம பார்க்க முடியாது ஸோ நம்ம இங்கே பார்க்கும்போது இந்த வசனத்தில் நம்ம வாசிப்போம் நம்மை சு பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ஸோ நம்ம பாவம் வந்து அன்றரையாக இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டார் ஸோ ஆனாலும் பார்த்தீங்களானா அந்த பாவமானது வந்து நம்ம நம்ம வந்து நம்ம அருகிலேயே வந்து நின்று கொண்டிருக்கிறது அந்த பாவத்தை விட்டுட்டு நம்ம போலையானா அந்த பாவம் என்ன பண்ணோம் நம்மளை வந்து தள்ளி விட்டுடும் ஸோ நம்ம இங்கே பார்க்கும்போது விஸ்வாசை தோக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோட ஓட கடவும் ஸோ நம்ம வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்ப்போமானால் அவருடைய வாழ்க்கையில் வந்துட்டு அவர் எந்த ஒரு காரியத்தையும் வந்து பின்னோக்கி பார்க்கல அவருக்கு கொடுத்துருக்க அந்த இதுவை வந்து முன்னோக்கியே சென்றார் அவர் வந்துட்டு எந்த ஒரு இதுவும் செய்யாமல் அவர் அந்த நம்பிக்கையை வந்து முன்னோக்கி எடுத்து எடுத்துக்கொண்டு சென்றார் நம்ம இங்கே பார்க்கும்போது அவர் ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் வாட் த லைஃப் ஆஃப் ஃபெய்த் இஸ் லைக் அவர் வந்து ஒரு நமக்காக ஒரு முன்மாதிரியான அடிச்சுடைகளை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் ஸோ நம்ம அடுத்த அடுத்த வாசனத்தை கூட வாசிப்போம் இரண்டாவது வாசனம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்த்துலேயே வீற்றிருக்கிறார் நம்ம அந்த ரேஸ் கூட பார்த்தோம்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்தனுடைய அந்த ஓட்டப்பந்தயத்தை பார்க்கும் பொழுது அவர் வந்து பரலோகத்திலிருந்து பெத்தலகமில் பிறந்தார் அதுக்கப்புறம் பார்க்க போனால் கெட் அப்புறம் கல்வாரி சிலுவை அதுக்கப்புறம் பார்த்திங்களனா மறுபடியும் அவர் என்ன பண்ணார் பரலோகத்திற்கு போனார் இதுதான் வந்து அவருடைய ரேஸ் அவர் வந்துட்டு துவங்கினதுலேருந்து முடிவு வரைக்கும் பார்த்திங்களா ஒரு நல்ல போராட்டத்தை நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ அவர் அந்த நம்பிக்கையான அந்த இதுவை வந்துட்டு அவருடைய அடிச்சு உடையில வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் ஸோ நம்ம வந்து அதை ஃபாலோ பண்ணணும் இங்கே பார்க்கும்போது அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரசத்தில் வீற்றிருக்கிறார் ஸோ இங்கே பார்க்கும்போது தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு ஸோ இங்கே வந்து நாம் ஏன் அவரை வந்து பார்க்கணும் அவர் வந்து அவருக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு என்னென்ன அவருக்கு முன்னாடி இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து நம்ம தான் அவருடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருந்தோம் அவருடைய சந்ததியாக நாம் தான் நம்மளுடைய பாவங்களுக்காக நம்ம செய்த மீறுதல்களுக்காக அவர் அங்கே அந்த கல்வாரி அடிக்கும்போது அங்கே அவமானத்தை அவர் என்ன பண்ணலை என்னல ஸோ அவர் வந்து நம்மளை பாவத்துலேருந்து மீட்டெடுப்பதற்காக அந்த கல்வாரி அவர் வந்து மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவன் என்று நம்மளை வேதத்தில் வாசிக்கிறது போல் அவர் வந்து அந்த கல்வாரி சிலுவையில் அவர் அடிக்கப்படும்போது அவர் அங்கே எந்த ஒரு அவமானத்தையும் வந்து அவர் ஏ ஏற்றுக்கொள்ளலை அவர் வந்து நமக்காக அடிக்கப்பட அடிக்கப்பட்டார் அப்படின்றதுக்காக அவர் அதை எது இதுவும் பண்ணலை அது மட்டுமல்லாமல் அவருக்கு அவர் வந்து எதற்காக அடிக்கப்பட்டார் அவர் நம்மளுக்கு ஒரு சுதந்திரத்தை நம்ம பாவத்திலிருந்து விடுதலையை வந்து கொடுத்துருக்கிறார் அது இல்லாமல் அவர் இப்போ எங்கே இருக்கார் பிதாவின் வலது பார்சலில் நின்று நமக்காக இன்னும் பரிந்து கொண்டிருக்கான தேவனாய் இருக்கிறார் அவர் வந்து டைரெக்டாக வந்து சிங்காசனத்தில் போய் உட்காரல அந்த கல்வாரி சிலுவையில் வந்து அவர் எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளோ பாடுகள் அவர் எவ்வளோ நிந்தனைகள் அங்கே சகிச்சு இருப்பார் எல்லாம் யாருக்காக நம் உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் அவர் என்னப்பட்டார் அவர் அங்கே சகித்தவராக காணப்பட்டார் ஸோ அப்படிப்பட்ட தேவனை வந்து நாம் எப்படி அவரை வந்து ஆராதிக்கணும் நம்ம வந்து அவர் நமக்காக செய்த காரியங்கள் அனைத்தையும் வந்து அவருடைய பாத அடிச்சுவடுகளை பின்பற்றி நாம் வந்து இந்த விசுவாசத்தில் நிலைத்தவர்களாய் இருக்க வேண்டும் அவர் மறுபடியும் வந்து நம்மளை ஒரு நாள் இங்கேருந்து நம்மளை இந்த பூமியிலிருந்து பரலோகத்தில் சேர்க்கப் போகிறார் அந்த நம்பிக்கையோடு தான் நம்ம வந்து அவரை வார வாரம் வந்து நம்ம அவரை நினைவு கூர்ந்து இந்த அப்பம் விட்டு ஆராதிக்கிறோம் ஸோ நம்ம இதில் பங்கு பெறும்பொழுது நம்ம வந்து முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அதில் பங்கு பெறுவர்களாய் நாம் இருக்க வேண்டும் தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசிர்வதிப்பார்கள்